அப்படியே சுக்கத்து தலைக்கறி தரமாக இருக்கு, பார்க்கறதுக்கே தரமாக இருக்கு. டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே முறு 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 முறுன்னு இருக்கு. எறா தான் ஒரு லவ், மட்டனுக்கு அப்புறம் ஒரு லவ்னா அது எறா மேலே தான் எனக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்குறப்ப செம்ம டெம்ப்டிங்காக இருக்கு. இருக்கிற ஃபுட்லேயே தான் எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வட சென்னை நியூ வாஷர்மென்பேட்டில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது 20 வருஷமாக இருக்கிற ஹோட்டல், இங்கே தான் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து வட சென்னை அப்படின்னு போட்டு வட சென்னை உட்லண்ட்ஸ் மதியம் மீன் குழம்பு சாப்பாடு அண்ட் பிரியாணி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய சைடிஷ் லைக் தலைக்கறி, எறா, அப்புறம் போட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க, உள்ளே போய் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன ப்ரோ? சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, ரசம், பொரி. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட வந்து மீல்ஸ் அண்ட் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸு, அதனால அது ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கோம். அண்ட் கூட வந்து சைட் டிஷ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட வட சென்னை சிக்கன் பிரியாணி அண்ட் இந்த இடத்துல மீல்ஸ் இருக்குது, குளம் இருக்குது, கூட்டு இருக்குது, ரசம், சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, மீன் மிதக்க மிதக்கு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் குழம்பு, சாம்பார், மோர் இருக்குது. அப்படியே வந்து இங்கே வந்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை இருக்குது. ப்ரான் நம்ம ஏரியாவில் ப்ரானை சொல்லவா வேணும், சரியான சைஸில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பெப்பர் சிக்கன் இருக்கு, இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, தங்கரா ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு பார்க்கறதுக்கு, போட்டி போட்டி ஃப்ரையு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி ஃப்ரை, ரொம்ப நாள் ஆகுது தலைக்கறி சாப்பிட்டு. ஸோ எஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி சூப்பர், நல்லா அதிக மசாலா போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் அதில் இருக்க பீஸ் சூப்பராக இருக்கும்.
ஸோ அவங்களோட கத்திரிக்காய் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பிரியாணி வந்து நல்ல ஒரு மசாலா, கிரெயின்ஸ் கொஞ்சம் வர வரையாக இருக்குது, பட்டு மசாலா நல்லாயிருக்கு. அப்படியே கத்திரிக்காய் உள்ளே போட்டு அப்படியே மூடி வட சென்னையில் ஒரு பெரிய பீட்டா போயிடலாம். இங்கே டாப் நச்சாக இருக்குது. கத்திரிக்காய் தான் பிரியாணி, சான்சியா ஸ்மூத்தாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்குது கத்திரிக்காய் சான்சியில். பீஸும் நல்லா வெந்திருந்தது, நான் குட் பிரியாணி. பட் நான் இங்கே பிரியாணிக்காக வரல, மீல்ஸுக்காக வந்திருக்கேன். மீல்ஸுக்காக தான் வெயிட்டிங் வெளியில் இருக்கேன். மீல்ஸ் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டி வந்து தலைக்கறியோடய ஆரம்பிக்கிறோம். சுக்கஜஸ் தலைக்கறி பயங்கரமாக இருக்குது, நல்ல ஒரு கலரு, தரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே தரமாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் தலைக்கறியோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைக்கறி அப்படியே ஒரு ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி ஒரு தலைக்கறி. கறியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துதான் இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது தலைக்கறி. நல்ல ஒரு ட்ரையான ஒரு மசாலா, கரெக்டான லெவல் ஸ்பைசினஸ், பெப்பர் அதிகமாக போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா வெந்திருக்கு, கறியை நல்லா வேக வச்சுருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. நல்லா வெந்து சூப்பர் சாஃப்டாக, ரைஸ் கூட பருத்தி சாப்பிட்றப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அதில் ஒரு காட்டான ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா தலைக்கறிக்கு வந்து எப்பவுமே அந்த ஹெவியாக இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மசாலா சோர் டாமினண்ட்டாக சூப்பரான ஒரு தலைக்கறி. நெக்ஸ்ட்டு போட்டி. போட்டி பயங்கரமாக இருக்குது. போட்டிக்கும் பரோட்டாவுக்கும் பயங்கரமாக இருக்குது மேடம். அதனால் வச்சிட்றேன், புரோட்டாக்கு இதை வச்சிட்றேன். மீன் குழம்பு, மீனில் ஒரு ஃபிஷ்ஷோட இது போட்டிருக்காங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்புல போட்ட மீனை அப்படியே எடுத்து உள்ள வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் வெறும் தக்காளி புளி கார மிளகாத்தூள் மீன் வாசம் அப்படின்னு இருக்க ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு. பட் ஐ எம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிஷ் ஃப்ரை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, மொட்டுத்தனமாக மசாலாஸை போட்டு மொட்டுத்தனமான மசாலா தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அது பைச இது வந்த மாதிரி இருக்குது. பயங்கர டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே முறு 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 முறுன்னு இருக்குது. அப்படியே உள்ளத்துக்கு வச்சு அப்படியே மூடி இன்னொரு பெரிய பைட்டாக போயிடும். டூ குட். நல்லா முறு முறு முறுன்னு இருக்குது அந்த மீன். மசாலாவும் கரெக்டாக இருக்குது. சங்கரா மீன் பா, இந்த முறு முறுப்புக்கு மேலே போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சவுண்ட் கேட்குதான்னு தெரில, பட் முறு முறு முறுன்னு இருக்குது துறப்பே. சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை. எங்கள் ஏரியாவில் ஃபிஷ்ஷு சொல்லவா தேவை, அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எறா கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எறா கிரேவி திக்காக இருக்குது. எறா எறா தான் ஒரு லவ், மட்டனுக்கு அப்புறம் ஒரு லவ்னால் அது எறா மேலே தான் எனக்கு. அந்த அளவுக்கு எறா பிடிக்கும். அண்ட் அதில் போட்டிருக்க பீசஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நல்லா படா படா எறா தான். எறா ஃப்ரை அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. எறா ஃப்ரை பண்ணதும் நல்லா தான் இருக்குது. பெப்பர் அதிகமாக போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா தடி தடி எறா. ஒரு ஒரு எறாவும் சம சைஸ், ஒன்று கூட சின்ன எறாவே கிடையாது. எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள், எல்லா எறாவுமே சம சைஸில் இருக்குது. இப்போ அப்படியே ரெண்டு எறா எடுத்து உள்ளே விட்டோன்னு வைங்களேன், செத்து போன எறா திரும்ப வந்தாலும் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டு எறா வச்சு மூடி இன்னொரு பெரிய பைட்டாக போயிடுவோம். பிரான் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்தளவுக்கு பிரான் வந்து செம்மையாக இருக்குது. செம்ம சாஃப்ட்டு, ரொம்ப ஓவர் குக்லாம் இல்லை, சூப்பர் சாஃப்டாக வந்துருக்கு. இவன் தான் அவங்க ஃப்ரையே பண்ணியிருந்தாலும் ரொம்ப பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே பிரானுக்கு எவ்வளோ மார்க் வேணால் கொடுக்கலாம். அப்புறம் ஆரிச்சுன்னு வச்சேன். கேரளாவில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகமாயிடுச்சேன். குட் ப்ரான் ஃப்ரை. ப்ரான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர வாசனையாக இல்லை, ப்ரான் அந்தளவுக்கு வாசனையாக இல்லை, பட் ப்ரான் ஃப்ரையோடு சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். சிக்கன் குழம்புலேயும் பீஸோடு போட்டிருக்காங்க. இது மீல்ஸ்னால் உங்களுக்கு பீஸோடு வந்துடும், மீனும் சரி சிக்கனும் சரி பீஸஸோடு வந்துடுமா. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சிக்கன் பீஸோடு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் வாசம் கரெக்ட், நல்ல ஒரு அதிகமான மசாலா, சிக்கனோட வாசம் நல்லாயிருக்கு இந்த குழம்புல, சூப்பராக இருக்குது. கூட இந்த பெப்பர் சிக்கன் எதுக்கு சொன்னானே தெரில, இவன் அவன் தான் சாப்பிட போகிறான் இன்றைக்கி, இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்றேன். ஆஸ் யூஷுவல் ஒரு கடாயில் போட்டு ஒரு கடாய் சிக்கன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஐட்டம் தான், ஓகேவா இருக்குது. இப்போ வந்து இந்த என்னை ரொம்ப டெம்ப் பண்ணதே இந்த போட்டி தான், போட்டிக்காக தான் இப்போ நான் வந்து பரோட்டாவே கேட்டிருக்கேன். பரோட்டோ பரோட்டா வந்தோடனே போட்டி ட்ரை பண்ணுவேன். பரோட்டாவும் வந்துச்சு, பரோட்டா சுட சுட இருக்குது. பரோட்டாவுக்கு அந்த போட்டி ஃப்ரை வந்து பார்க்கவே நல்லா இருந்தது, அதனால் அந்த போட்டி ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் ஆனியன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கான், பார்க்குறப்பே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இருக்கிற ஃபுட்லேயே தான் எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. பரோட்டா போட்டி கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கணக்கு மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பரோட்டாவுக்கும் போட்டி ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்குது. நான் மீல்ஸ்க்கு வச்சு சாப்பிட்றது விட பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே போட்டிக்கும் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்குது. ஓவரால் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு வந்து அவுட்டோவில் பார்க்குறேன். ஓகே, சாப்பிட்டு வந்துடுறேன். அந்த ஃபுட் எப்படி இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்னென்ன ஐட்டம் பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு அந்த மீன் பிடிச்சிருந்தது, ப்ரான் பிடிச்சிருந்தது, போட்டி வித் பரோட்டா பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் பிரியாணி பிடிச்சிருந்தது. மீல்ஸில் அந்த குழம்புல எனக்கு வந்து சிக்கன் குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, சாப்பிட்டது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.